தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம். நாங்கள் உள்ள தனி ஒரு கோபிகிருஷ்ணன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம பரோட்டி கருகாமல் செந்தில் முருகன் அண்ணன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அண்ணனோட தோட்டத்தை பற்றி நிறைய வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அண்ணன் வந்து ஒரு இயற்கை விவசாயி, நிறைய பண்ணிட்டுருக்கார். பலபயிர் சாகுபடி சொல்லக்கூடிய இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டம், திம்மர் மரங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்னு நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பார். புதுசு புதுசாக எது கிடைச்சாலும் நிறையா தேடுவார். ஸோ அண்ணனோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பழமரங்கள் மூலிகைகள் நிறையா இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணோன்னா, போன ஆண்டு வந்து நம்ம கொல்லிமலை அன்னாசி, மஞ்சள், இஞ்சிலாம் கொடுத்துருந்தோம். மலைவாழை அந்த மாதிரி விஷயம் நிறையா கொடுத்துருந்தோம். எல்லாத்தையுமே அண்ணன் தோட்டத்தில் வச்சுருக்காரு. அனைத்தோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அபரிதமாக இருக்குது. ஸோ அதை பற்றி அண்ணன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கண்ணே. நம்ம தோட்டத்தில் வந்து 100க்கு மேற்பட்ட பயிர் நம்ம பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். ஸோ இது எந்த இடம்னா? இது இது வந்து கடலூர் மாவட்டம், மண்டுட்டி வட்டம், காட்டாண்டிப்பும் கிராமம். சரிங்கண்ணா. ஒரு இயற்கை வேளாண்மையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய முதன்மையான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிம்பர் மரங்கள், மர வகைகள், இது தான் நான் வந்து முதன்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஊடாக வந்து அது மாதிரி இப்போ பல பயிர், அதாவது இப்போ வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. ஆமாண்ணா. அதனால் வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, விவசாயத்தை விட்டுட்டு வெளியே, இப்போ விவசாயிகள்லாம் வந்துட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிக உழைப்பு தேவைப்படாத பல பயிர்கள் அதில் அந்த வாய்ப்புகள் இதில் வந்து நிறையா இருக்குது. அது மாதிரியான வேலைகளை நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்குது. இப்போ அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா, ஒரு மாற்று வழி விவசாயமாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பல சோதனைகள், பரிசோதனைகள், என்னென்ன மாதிரி பயிர்களை வந்து இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன அளவில் செஞ்சு அது எந்த அளவுக்கு வெற்றி அடையுதோ அதை வச்சு, அதை வந்து எனக்கு ஒரு 10 ஏக்கர் எனக்கு வந்து தோட்டம் இருக்குது. அதில் ஃபுல்லாக டிம்பர் மரங்கள் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து வீடும் வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டம். தோட்டத்தை பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மாவே போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காடு கர்மமாக இருக்குது. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதில் சோதனை செஞ்சு பார்த்து அது வெற்றி அடையும் போது அதை வந்து ஒரு பெரிய அளவில் என்னுடைய தோப்பில் அதை நான் வந்து செஞ்சு பார்க்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நண்பரோட அறிமுகம் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் அவருடைய பல ஆலோசனைகளும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி கொல்லிமலையிலேருந்து இஞ்சி, அந்த இஞ்சி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இஞ்சி மாதிரி இல்லாமல் அது வந்து மஞ்சள் மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா காரத்தன்மை, அதனுடைய வீரியம் வந்து நல்லா இருக்குது. அந்த இஞ்சும், இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாசி, அதாவது கொல்லிமலை அன்னாசி, இந்த ரெண்டும் இங்கே முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவர் அதை தருவிச்சும் கொடுத்தார். இப்போது நமக்கு வந்து அதுதான் வந்து இப்போ விவசாயிகளுக்கு ஒரு கஷ்டம். இப்போ எந்த இடத்துல எது இருக்குதுன்னு தெரியாது. இப்போ இந்த யூடியூப் சேனல் இவங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எது எங்கே இருக்குது, அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இல்லை வந்து இப்போ சவால்கள் நிறையா இருக்கும். பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை எப்படி ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து அதை அவங்க நமக்கு செய்கிறாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக எனக்கு நிறையா உதவிகரமாக இருக்குது. இப்போ நான் செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க இன்னும் பல பேருக்கு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, என்ன அறிவு வந்து இருக்க விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது. தேடுதலும் நமக்கு வந்து தேடுதலோடு நம்ம வந்து நிறையா முயற்சிகளை வந்து பண்ணுறோம். அண்ணா வணக்கண்ணா. இப்போ நம்ம அந்த கொல்லிமலை இஞ்சி வந்து உங்களுக்கு கொடுத்தோம்ல, அதை எப்படி நீங்கள் நடவு பண்ணீங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி உரம் கொடுத்தீங்க, வளர்ச்சி எப்படி இருக்குது, சரியாக உங்கள் மண்ணுக்கு வருது, அடாப் ஆயிருக்கா? மிக அருமையாக வருது. சரிங்கண்ணா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விதையாக ஒரு 10 கிலோ தெரிவிச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸு, இப்போ ஒரு பீஸு பார்த்தீங்கன்னா 2-3 கூட உடச்சிக்கலாம். ஆமாம். ஆனால் முத்தனை இஞ்சியாக இருக்கணும். ஆமாம். அதை 2-3 பிரிச்சு உடச்சி அதை வந்து தனித்தனியாக, அதாவது ஒரு மேட்டு பாத்தி, கொஞ்சம் மணல் மேட்டு பாத்தியில் அதை வைக்கும் பொழுது மிக சிறப்பாக அருமையாக வருது. சரிங்கண்ணா. ஆமாம். நான் எதிர்பார்த்ததை விட நல்லா வருது. ஓகே. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல வளர்ச்சி வந்துருந்தது. இப்போ இதை நான் வந்து ஆக்சுவலாக விதை பரவலாக்கத்துக்கு பயன்படுத்த போகிறேன்.
இப்போ அது மாதிரி இன்னும் அதிகமாகும்போது விற்பனை வாய்ப்புகள் நிறையா வந்து கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த இஞ்சியை நிறைய பேர் என்னென்னா, இஞ்சி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள், உணவுப் பொருள். இப்போ நிலமே இல்லை, ஒரு மாடி தொடச்சுனவங்களால் அதை விளைய வைக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக க்ரோ பேக்கில் வருமா? கண்டிப்பாக. நான் அதுவும் வந்து நான் அந்த முயற்சி நான் அதில் பண்ணியிருக்கிறேன். சரிங்கண்ணா, க்ரோ பேக்கில் பண்ணி பண்ணி பார்க்கலாம். ஆ, ஓகே. அதில் நல்ல மிக அருமையாக வந்துட்டு இருக்கு, நல்லா வந்து க்ரோ பேக்கில் அதே வளர்ச்சி இருக்கு. கண்டிப்பாக, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா சுய வீட்டு தேவைக்கு வச்சு, வீட்டு தேவைக்கு வச்சுக்கிட்டு வந்து விற்பனைக்காக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த அளவு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. இல்லை, நோய் தாக்குதல் தான் தானே? நோய் தாக்குதலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அதாவது இந்த விதையை நிறுத்தி இதெல்லாம் வந்து பல சொல்லுவாங்க, எதுவுமே செய்யலை. சாதாரணமாக அது மாதிரி இது பண்ணி பண்ணுறது மிக அருமையாக வருது. பூச்சி தாக்குதலும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது அதுதான் இதில் ஒரு சிறப்பு. இந்த பூச்சி தாக்குதல் இது மாதிரி வரும்போது நம்ம வந்து விவசாயம் கூடுது. ஆமாம், அது வந்து இப்போ அந்த என்ன சொல்கிறது, உற்பத்தி பாதிக்கப்படும், பாதிக்கப்படுது. இதில் அந்த இது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு தடவை விதைச்சிட்டு நான் தண்ணி இது மட்டும் கொடுத்தா போதும், போதும். அதுதான் இதில் வந்து சிறப்பமாக இருக்கும். அன்னாசி அப்படிதான். ஓகே, ஓகே. அது வந்து இந்த நாட்டு விதைக்கான வீரியம் தான் நான் மக்கள்கிட்ட சொல்ல வருது. அதை வச்சா போதும், அது செலவுகள் ஆகிக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு டைம் வச்சுட்டீங்கன்னா 100 வருஷம் திரும்ப திரும்ப அதை விதையை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே போய் விதைக்கு நிற்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு திரும்ப நீங்கள் விதைக்க கூட தேவையில்ல. அதில் தப்பு தேவை செடி நம்ம சும்மா ஒரு சின்ன பீஸ் உடஞ்சி போது தான் முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் அது விதையாயிடும். ஆமாம், ஒரு இஞ்சி ஒரு இதில் அது போத்து மாதிரி இப்படி வரும், புரியுதுங்களா? அதில் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ இதில் ஒரு இதுலேருந்தே ஒரு 50 செடி எடுத்துடலாம். ஆமாம், நடக்கும். அதுக்கு மேலே 50ங்கும்போது அது எந்த அளவுக்கு போயிட்டு ஒரு ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயே போயிடும். ஆமாம், என்னுடைய 10 ஏக்கருக்கு பூராவுமே நான் இதை பண்ண முடியும். அந்த மேலேயும் ஒரு மேலே வந்து நீங்கள் பலாப்பழம் எடுத்துக்கலாம், முந்திரி எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் டிம்பர் மரம் வச்சுருக்கிறதுனால அது கீழே இன்னைக்கு வேறு எந்த பயிர் பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது இது நிழல் அவ்வளோ இது அதனுடைய ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நிழலில் அருமையாக வருது. அதுதான் விவசாயி புரிஞ்சு ஒரே இடத்துல பல வருமானத்தை கொடுத்துருக்கான வேலையை செய்யணும். கண்டிப்பாக பல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அது செஞ்சு இப்போ நிறைய பேர் இப்போ அதை வந்து இப்போ கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேண்ணா, இப்போ நம்ம அது மாதிரி நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப சிறப்பான இந்த கொல்லிமலை மலைவாழை 2 கண்ணு கொடுத்தா அது எப்படி இருக்கு? நல்லா வருதுங்களா? அது வளர்ச்சி இருக்குங்களா? மலைவாழை மிக சிறப்பாக இருக்கு. ஓகே, நான் இதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு நீங்கள் சிறுமலை வாழை வச்சுருங்க. ஆமாம், தோட்டம் ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், அது இப்போ தோட்டம் ஃபுல்லாகவே இருக்கு. ஆமாம், ஆமாம். அதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அபரிதமாக இருக்கும். அந்த மலை வாழைக்கான சுவை இங்கே அது கிடைக்குது. நீங்கள் நிறையா வாழை வச்சுருங்க, அதில் நம்ம கொடுத்து இப்போ கொல்லிமலை வாழை அடிக்கடி. ஆமாம், நீங்கள் கொடுத்த இந்த நெமராடா. ஆமாம், நெமராடா, அது அது நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. நான் எல்லா பக்கமும் அதுவும் கொடுத்துட்ருக்கோம். அதனால ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன், கம்மியாக தான் கிடைக்குது. ஆமாம், அது முடிஞ்சால் அதுவும் நம்ம ஏன்னா ஒரு நாட்டு விதையை நம்ம மற்றதுக்கு பரப்பணும். கண்டிப்பாக, அதனால அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ அந்த இஞ்சிக்கு என்ன மாதிரி உரம் கொடுத்தீங்க? அதாவது உரங்கள் ஏதாவது கொடுக்கலாம்? உரங்கள் எதுவுமே நான் கொடுக்கல. ஓகேண்ணா, இப்போ என்னுடைய அந்த கருத்தாக்கம் என்ன அப்படின்னா, வேலைகளையும் வேலைகளை குறைக்கணும். அதுதான், ஏன்னா இப்போ நமக்கு இந்த வேலைகள் வரும்பொழுது வேலை பற்றாக்குறை வர்றதுனால தான் நம்மளால் வந்து நிறைய வேலைகளை செய்ய முடியல. மெனக்கெடுதல் அதிகமாக. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொல்லிமலை இஞ்சி, இந்த அண்ணாசி கொல்லிமலை அண்ணாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைகள் ஒரு தடவை இது பண்ணால் போதும், முடிஞ்சு அவ்வளோதான், பயிரிட்டால் போதும். அதுவாக உங்களுக்கு வந்து வாழ்க்கை பூரா கொடுத்துக்கிட்டே இருக்கும். உபரி வருமானம் தொடர்ந்து உபரி இல்லை, அது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சர்ப்ளஸாக வருதுங்களா? மெயின் வருமானமே வந்துடும். கண்டிப்பாக வரும். அதான் விவசாயிக்கு அந்த புரிதல் வேணும். ஏன்னா எல்லா இடத்தையும் முழுமையாக பயன்படுத்துறதுக்கான சரியான பயிர்கள் இதெல்லாம். சும்மா நிழலில் கொஞ்சம் வச்சாலே போதும், சின்ன இடத்துல வைக்கலாம், எமோ பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம முக்கியமாக அதெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ இது உபரி வருமானம்னு வச்சிங்களா, இப்போது இதில் வந்து இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருது. இப்போ இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு தொழில் முனைவராக மாறி விதையை கொடுக்கலாம், அது எக்ஸ்ட்ரா கற்று கொடுக்கலாம். ஆமாம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சொன்னீங்க. இப்போ அன்னாசியும் சரி, இப்போ இஞ்சியும் சரி, நீங்கள் விதையாக கொடுக்குறீங்க, கொடுக்கலாம். இப்போ இது மூலமாக நிறைய பேர் அது வந்து பரவுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி ஒரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா 250-400 ரூபா வரைக்கும் இஞ்சி 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுவும் இது கொல்லிமலை. கொல்லிமலை இன்னும் கூடுதலாகவும் காரம் அதிகமாக இருக்கும். காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதில் அதில் 10 வந்து ஒரு ஒரு 2-3 பங்கு இதை யூஸ் பண்ணாலே போதும், நல்லா நெடி இருக்கும். அந்த அளவு ஒரு தரம் அருமையாக. அது மாதிரி முக்கியமான விஷயம்னா, அந்த இஞ்சிலாம் வந்து வெளிமாநிலத்தில் வந்து லாரியில் வந்து இங்கே வந்து சுவை கம்மி, சுவை கம்மி. நம்ம நாட்டு இஞ்சி நம்ம சும்மா வச்சாலே அது மட்டும் இல்லை, அது அவங்க எப்படி அதுக்கு அதுக்கான இப்போ என்ன உரம் இது பண்ணுறாங்க, அதிகமான ரசாயன உரங்கள் போட்டு தான் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ இது பார்த்தீங்கன்னா நாம் வந்து எந்த ஒரு உரமும் கொடுக்காம வச்சா போதும். ஆமாம், ஒரு தடவை வச்சு இது பண்ணாலே நம்ம வந்துட்டு மக்கள் விரும்பி வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போகணும். அந்த சுவை அந்த மனம் ஒரு டைம் சாப்பிட்டோன்னா விட மாட்டாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதில் அற்புதமான விஷயம் நிறையா இருக்குது. இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ, நம்பரும் நாமளும் அதுக்கான வேலை தான் செஞ்சுருக்கோம். சரி, நம்ம அடுத்து இந்த கொல்லிமலை அன்னாசியை பார்க்கலாமாண்ணே? கண்டிப்பாக பார்க்குறீங்க. ஆ, இப்போ நம்ம இப்போ அன்னாச்சி போடுற பகுதிக்கு வந்திருக்கோம்.
அன்னாச்சில் அப்படி விளைஞ்சிட்டுருக்குன்னா எப்படி இருக்குது, என்ன இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவசாயிகளுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அன்னாசி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது இப்போ மானாவாரி பலா. ஆமாம் சரிங்களா. சரிண்ணா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பூரா நிழலாக இருக்குது. ஆமாம் முழுக்க முழுக்க நிழலாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி வெறுமனாக தான் இருக்கும். ஆமாம் இது எதுலையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த முடியாது. இப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி வந்துட்டு கொல்லிமலை அன்னாசி கொஞ்சம் நிழலும் வயலில் இருந்தோம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முயற்சி பண்ணியிருக்கேன். சரிங்க இது பூரா நிழல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க ஷேடோ தான். ஆமாம் இப்போ நிழலில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள் இப்போ வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது. ஆமாம் அதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ காய்கள் வந்து காய் வந்துருக்கு. ஆமாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அது மட்டும் இல்லாம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போத்து போத்தா இது வந்துகிட்டே இருக்கும். புதுசு புதுசாக வந்துட்டு புதுசாக காய்க்கும். ஆமாம் அதை போத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து வேற வேற இடத்துல வந்துட்டு நட்டலாம் அப்படி பரவலாயிடும் நல்லா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அப்படியே இருக்கும். ஆமாம் நம்ம ஊரில் கூட 70 வருஷமானும் காய்க்குது நம்மளே பார்த்துருக்கோம்ல. ஆமாம் இப்போ இதுக்கெல்லாம் கணக்கே இல்லை, கணக்கு ஏன்னா புதுசாக வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை, நம்ம ஒரு 50 வருஷம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு வாழ்க்கைப்பூரா கொடுக்க கற்பக விஷயம் மாதிரி தான். ஆமாம் கற்பக விருட்சமே தான். இதுக்கு நம்ம மருந்தும் கொடுக்க வேணாம் உரமும் கொடுக்க வேணாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா விதை விற்பனை இருக்கு, விற்பனை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாசி வந்து இப்போ இந்த திருவிழாதெல்லாம் 100 போயிருக்கு. அன்னாசி பழம் அவ்வளோ ஒரு டிமாண்ட் ஆகிருக்கு. 20 10 கொடுத்தாலே விவசாயிக்கு பெரிய லாபம், அது மிகப்பெரிய லாபம். அது தேவை, ஏன்னா எந்த மெனக்கெடுதும் இல்லை, நிழலில் வரப்போகுது. சின்ன லாபம் கொடுத்தாலே போதும், நிறைய நம்ம இதுக்கான செலவுகள் எதுவும் பண்ண போகிறோம், மெனக்கெடுதலும் இல்லை. இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள் நிறையா பண்ணிட்டு அதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் கொட்டுற அவலத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரியான இதுவும் அதுவும் செஞ்சுட்டு இது மாதிரியான இதுவும் நமக்கு இருக்குது. ஒரு பகுதி ஒதுக்கு இது ஒரு பக்கம் நம்ம வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து விவசாயிங்க கொஞ்சம் சிந்திக்கணும், சிந்திக்கணும். அதுதான் சொல்ல வரணும். ஏன்னா விவசாயிகள் சொல்ல வருதுன்னா விவசாயிகள் வந்து ஒரு உபரி வருமானம் தற்சார்பு வருமானத்தை நோக்கி போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தொடர்ந்து உரக்கடையில் போய் இல்லை கூலி ஆட்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கீமால் ஊரக வேலையெல்லாம் வந்தக்கப்புறம் யாரும் விவசாய வேலைக்கு வரதில்லை, மெனக்கெட்டு செய்கிறதில்லை. அது ஒரு பக்கம் பிரச்சனை, கூலி ஏறி போச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ரசாயன உரம் ஏறி போச்சு, விலை வீழ்ச்சி. ஸோ அவங்க இதெல்லாம் சமாளிக்கணும். ஏதாவது ஒரு கூடுதல் வருமானம் ஒரு தற்சார்பு வருமானம் இருந்தால் மட்டும்தான் அவங்களை சஸ்டைன் பண்ண முடியும் விவசாயத்தில். அதை பல பயிர் சாகுபடி இருக்கணும். ஆமாம் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நம்ம நோக்கம், நம்ம சேனலோட நோக்கமே அதிகபட்சம் நம்ம பல பயிர் சாகுபடி சொல்கிறோம். சொல்லிட்டு வர விஷயமும் அந்த ஒரு பல பயிர் தான். அதனால தான் உங்களை நாட்கள் அதை பண்ணுறதை எடுத்து எடுத்து நம்ம காமிக்கிட்டது மாதிரி பண்ணுறாங்க, சஸ்டைன் பண்ணுறாங்கன்னு காமிச்சு தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் தொடர்ந்து உங்களை பயணம். கண்டிப்பாக கண்டிப்பாக கூட நாங்கள் பயணிச்சுட்டுருக்கேன். வேற என்னன்னா இருக்கு நம்ம தோட்டத்தில் பண்ணாச்சு வேலி பயிர் தான் வைக்கலாம் நீங்கள் தான். கண்டிப்பாக இது நான் இதை நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. ஆமாம் வர வச்சு கொடுத்தீங்க. ஆமாம் இது எல்லாமே நான் வந்து வேலி பயிராக தான் வச்சிருக்கேன் நம்ம தோட்டத்தில். ஆமாம் தோட்டத்தில் பார்க்க சொன்னா இல்லையா, ஒரு 10 சுற்றி அணையில் வந்து இதை பூரா வச்சிருக்கிறேன். அது மழையை மட்டுமே நம்பி இருக்குது. இப்போ இந்த வருஷம் தான் வச்சிருக்கிறேன். இப்போ வர்ற வருஷங்கள் அது எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் விவசாயி என்ன சொல்ல விரும்புறீங்கண்ணா, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துரு. அதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. வள்ளலார் சொன்ன மாதிரி கொள்வார் இல்லை, புரியுதுங்களா, எடுத்துக்கொள்றதுக்கு ஆள் இல்லை. ஆமாம் நம்ம வந்து என்ன அப்படின்னா இது மாதிரி பல பயிர் சாகுபடி இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. என்ன அதாவது ஒருத்தவங்க ஒன்று செஞ்சு அதையே அடுத்து செய்ய நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒன்று. ஆமாம் ஒரு பல பயிர் சாகுபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இது இல்லைனாலும் இன்னொரு இது வந்து இன்னொரு பயிர் நம்மளை வந்து காப்பாற்றிடும். அதை நம்ம வந்து அதெல்லாம் அந்த பல பயிர் சாகுபடி செலவு இல்லாத தற்சார்பு விஷயம் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம் பல பயிர் பண்ண நிறைய செலவு பண்ணாமல் ஆமாம் அதை தற்சார்பாக பண்ணுறது நம்மளை பொறுத்த முதல்மையானது. உரங்களை கொண்டு போய் கொட்டுறதுனால மட்டுமே எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பூச்சி மருந்து இது பண்ணுறது அது தேவையப்படாது. அது என்ன விவசாயிகள் அந்த ஒரு புரிதல் இல்லாமல் அதை என்ன பண்ணுறாங்க போயிட்டு விஷத்தை இது பண்ணி அது நாம தான் திரும்ப சாப்பிட்றோம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த மீன் அமிலம் இன்னொரு பஞ்சகாவியா அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒன்று ஈயம் கரைசல் இப்போ இதெல்லாம் கொடுக்குறீங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சுழற்சி முறையில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுவே மிக சிறப்பாக இருக்குது. இப்போ மீன் அமிலம் இப்போ நான் இப்போ பரிந்துரை செஞ்சு அதை சில விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு மிக அருமையாக வருது. அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே போல போல போலன்னு சாப்பிட்டாயிடும். அப்படியே ரொம்ப அப்படியே அப்படியே தெரியும் அது மண்ணு பூத்துருக்கும், 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 ரொம்ப இலகுவாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி மட்டும் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அது மாதிரிலாம் எதுவும் நான் வந்து பயன்படுத்துறதில்ல. இதுக்கு இது இதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தான் இருக்குது.
புரியுது புரியுது புரியுது. ஓகேண்ணா, இப்போ நம்ம அடுத்த கட்ட திட்டம் என்ன நம்ம தோட்டத்தில் வேறு என்ன பண்ண போகிறீங்களா? ஆமாம், இப்போ எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா இப்போ இதை அண்ணாசி பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்கண்ணா, இஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு மிளகு அங்கே இப்போ டிப்பர் மரம் இப்போ தான் வச்சுருக்கிறேன். ஆமாம், இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து மிளகு செடியும் மரத்தில் ஏற்றிட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மலை மஞ்சள், இப்போ அந்த கொல்லிமலை மஞ்சள் அதை சொல்லியிருக்கீங்க, அது அடுத்த கட்டமாக அதை பயன்படுத்தலான்னு ஒரு இது பண்ணியிருக்கேன். சரிங்கண்ணா. அப்புறம் கொஞ்சம் அளவில் ட்ராகன் ஃப்ரூட்டு மண்ணரிப்பு இல்லாம இருக்கும், அது வருமானமும் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, அது மாதிரியான ஒரு திட்டங்களும் இருக்கு. இன்னும் தொடர்ந்து நிறைய பயணிங்க உங்களோட திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க தொடர்ந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பா நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். இதை பாக்குற விவசாயி நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, தற்சார்பாக இருங்க, முடிஞ்சவரை எளிமையான விவசாயம் பண்ணி லாபம் கட்ட பாருங்கள். அதான் வந்து அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவோம். தொடர்ந்து நீங்கள் வேலை இப்போ என்ன தொடர்ந்து உழைப்பு செலுத்தி நிறைய பணத்தை செலுத்தி அதுக்கப்புறம் அது வந்து லாபம் இல்லாத டைமில் விரக்தியாகி விவசாயத்தை விட்டு போகிற மாதிரி ஆகிடும். வருங்கால விவசாயிகளுக்கானதான் கிட்டத்தட்ட இப்போ 2050 அப்புறம் உணவு பஞ்சம் வந்து கிட்டத்தட்ட 30% அதிகரிக்கும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு போச்சுன்னா விவசாயிகள் தான் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கணும். ஆனால் இப்போ விவசாயத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க. அப்போ நாம் போனால் விவசாயம் அழிஞ்சிடாது, கார்ப்பரேட் அந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனம் வந்து விவசாயத்துக்கு வந்துச்சுன்னா அதோட விளைவு வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்சவரை எல்லாம் தற்சார்பு விவசாயம் பண்ணுங்கள், இயற்கை சார்ந்து பயணிங்க. என்னென்னலாம் நம்ம பகுதிக்கு புதுசு புதுசாக நம்ம ஏன்னா புதுசுன்றதில்ல ஆல்ரெடி இல்லாமல் இருந்து நம்ம புறக்கடையில் வந்து நம்ம தமிழகத்தில் இல்லாத விஷயமே இல்லை. எல்லா தோட்டலும் போதெல்லாம் இப்போ எல்லாம் மறந்துடும், அதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சமாக வைங்க, நிறைய விஷயம் சேகரிங்க. அதான் வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து அடுத்த வீட்டில் நம்ம சந்திக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.